கண்ணா கவனிடா கண்ணா, n of a equal to m மற்றும் n of b equal to n என்க. n of னா என்ன? ஆதி எண், புரியுதா? a என்ற கணத்தினுடைய ஆதி எண் m, b என்ற கணத்தினுடைய ஆதி எண் n. ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்று கணம் இல்லாத, இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம்டா கண்ணா, இந்த வார்த்தை, வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை. புரியுதடா கண்ணா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்னு சொன்ன, வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை. நமக்கு ஏற்கனவே உறவுகளின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு தெரியும், இங்க பாருங்க புக்ல இது கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் படிக்கணும், இது மாதிரி கொடுத்துருக்கதெல்லாம். n of a equal to p, n of b equal to q எனில் a யிலிருந்து b க்கு கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கை. அப்ப இதுல வெற்று கணம் இருக்கு. மொத்த உறவுகளின் எண்ணிக்கை என்னது? ரெண்டின் அடுக்கு பி கியூ. இங்க பி இருக்க இடத்துல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? எம். வேற கலர் எடுத்துக்கலாமா? பி இருக்க இடத்துல என்ன கொடுத்திருக்கிறாங்க அவங்க? எம். கியூ இருக்கிற இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? என். அப்ப இத நம்ம எப்படி எழுதணும்? ரெண்டின் அடுக்கு எம் என். இங்க என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க? வெற்று கணம் இல்லாத. அப்ப இதுல இருந்து ஒரு இத கழிச்சோம்னா ஒன்ன கழிக்கணும், ஏன்னா வெற்று கணம் இல்லாதன்ற வார்த்தை வர்றதுனால ரெண்டின் அடுக்கு எம்என்ல இருந்து எதை கழிக்கணும்? ஒன்ன கழிக்கணும். புரியுதுங்களா? அப்ப எது ஆன்சர்? ரெண்டின் அடுக்கு எம்என் மைனஸ் ஒன். இப்ப வெறும் உறவுகளின் மொத்த எண்ணிக்கைன்னு கேட்டிருந்தா ரெண்டின் அடுக்கு எம்என்னு எழுதலாம். இங்க என்ன வார்த்தை கொடுத்துட்டாங்க? வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கைனா ரெண்டின் அடுக்கு எம்என் மைனஸ் ஒன்னு. புரிஞ்சுதாடி கண்ணு? டூ டு த பவர் ஆஃப் எம்என் மைனஸ் ஒன். புரிஞ்சுதா புரியலையா? அதனால இது மாதிரி கொடுத்துருக்கிறத மொதல் நம்ம படிக்கணும், படிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணும். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடா கண்ணா? ஓகேடா.